ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனம், இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நேரத்தில் கண்களை மூடி செபித்து நம்ம ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய். நன்றி. தெய்வ சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் தெய்வ ஜனங்களாய் கூடி ஆராதிக்க கர்த்தர்களுக்கு கொடுத்த சாக்கியத்திற்காய் நன்றி டேடா. இந்த மாதத்தின் கடைசி நாளில நாங்கள் வந்து உங்களுடைய சன்னிதானத்துல நிற்க கர்த்தர் கொடுத்த பெரிதான சாக்கியத்திற்காய், கிருபைக்காய், தருணங்களுக்காய் நன்றி டேடா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களையும் மட்டுமல்ல எங்களுடைய தேவ ஜனங்கள் இந்த லைவ்ல ஒவ்வொரு நாளும் வந்து இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இதை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, நன்றி டேடா. பாந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த நாளில இந்த ஆண்டவரை கத்த ஆராத எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து செபிக்கிற ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக ராஜா. இந்த நேரத்தில தேவ வல்லமை அவர்களை, அவருடைய குடும்பங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிற, தேவ பிரசனம் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடி மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு நீ நடத்தி தாங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கண்ட்ரோலுக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீராக ராஜா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நன்றி பலிபீடம் நம்ம கட்ட போறோம். ஹல்லேலூயா. இயேசுப்பாவுக்கு நன்றி பலிபீடம் கட்டி நன்றி வலிகளை செலுத்தி தேவனை ஆராதிக்க போறோம். எல்லாரும் எங்களோட ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம நன்றி பலிபீடம் கட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஏனென்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்தார். இந்த தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் சந்தோஷமா
ஆண்டவரே இந்த நாளில் நான் உம்மை துதித்து ஆராதிக்கிறேன் துதிக்கிற எனக்கு எப்போதும் வெற்றி தான் தோல்வி இல்லை எனக்கு என்று சொல்லி அறிக்கை செய்து நம்ம பாடுவோமா ஹalleluya அறிக்கை செய்து பாடுங்க அருமையான தேவனுடைய மகனே மகளே இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எழும்புகிற உனக்கு விரோதமாய் இருக்கிற கோணல்கள் கட்டைகள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து வழிகளை கர்த்தர் திறப்பார் ராமன் இயேசுவின் நாமத்தில் நடக்குங்க உற்சாகம் ஆராதிங்க ஹalleluya படித்த வெற்றி நாளிது இந்த
32 வசனம். Today we are going to look the word of God from John chapter 8 what's 32 and 36. சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall make you free. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். When the Son of God makes you free, you will be made free. இன்றைக்கு மெய்யான ஒரு விடுதலை அவர் உங்களுக்கு தர போகிறார். Today God is going to give a real freedom for you. Hallelujah. Hallelujah. விடுதலை என்று சொல்லும் பொழுது தேவன் கொடுக்கிற விடுதலை 100% அது மெய்யானது, அது பரிபூர்ணமான விடுதலை. When we say about freedom which God gives, it is 100% sure. Hallelujah. Hallelujah. சத்தியம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, when we see what is the truth, வார்த்தை சத்தியம். Hallelujah. The word of the God is the truth. தேவனே தான் சத்தியமாய் இருக்கிறார். The Lord is the truth. Hallelujah. Hallelujah. உண்மையான என்று சொல்லும் பொழுது அந்த சத்தியம் என்பதற்கு உண்மையான வார்த்தை. The real word for the truth is உண்மையான வார்த்தை. The true word. 100% உண்மையான வார்த்தை. It is the true 100% 100% true word. Hallelujah. உண்மையான தேவன். He is the true God. அவருடைய சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை என்ற சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மை விடுதலையாக்குகிறது. When we believe the word of the Lord, the word of the Lord makes us free. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-3 வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, when we look in John chapter 1 verse 1-3, ஆதியிலே வார்த்தை இருந்தது, in the beginning was the word, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, and the word was with God, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, and the word was God. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். He was in the beginning with the Lord. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. All things were made through him. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாக்கவில்லை. And without him nothing was made that was made. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, ஆதியிலே எது இருந்ததாம்? சத்தியமான வார்த்தை ஆதியிலே இருந்தது. My dear brothers and sisters, in the beginning the word of the Lord was there. ஆதியிலே கர்த்தர் வார்த்தையினாலே உலகங்களை படைத்தார். In the beginning the Lord created the world by the word. வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே, அதுள்ள சர்வ சேனையும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. He created the heaven and the earth with the word. Hallelujah. அதுதான் நாம் வாசித்தோம், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று. Hallelujah. That is what we have read. Everything was done by him. அவருடைய வார்த்தை 100% சத்தியமானது, உண்மையானது. All his words are the 100% true. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். Everyone who believes the word of the Lord will have freedom. அவருடைய குமாரன் நம்மை விடுதலையாக்கும் பொழுது மெய்யான விடுதலை நாம் பெற்றுக் கொள்வோம். When the Son of God makes us free, we will surely get free. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு மறுமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த உண்மையான வார்த்தையான தேவ ஆவியானவர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். My dear brothers and sisters, the word of the Lord is going to give you a freedom. Hallelujah. உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை தேவையா இருக்கிறது. In your life you might be waiting for a freedom in something. Maybe for பாவத்திலிருந்து விடுதலை தேவைப்படலாம். You might be waiting for a freedom from the sins. சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம். You might be waiting for a freedom from the bondages. ஒருவேளை வியாதியோடு நீங்கள் இருக்கலாம், அதிலிருந்து விடுதலை வேண்டும். You might be having sickness and you want to be free from your sickness. பிசாசின் பிடியினால் அகப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை அதிலிருந்து விடுதலை வேண்டும். You might think to get freedom from all the works of the Satan. ஏதோ ஒரு வகையில் நமக்கு விடுதலை தேவையா இருக்கிறது. Hallelujah. In some or other way you need a freedom in your life. இன்றைக்கு நீங்க எதற்காக விடுதலை வேண்டும் என்று வாஞ்சித்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் அதே அந்த வாஞ்சியின் படி உங்களுக்கு விடுதலை கர்த்தர் தர போகிறார். In what situation you are going to ask freedom, the Lord is going to give you freedom in it. அவருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்க போகிறது. His word is going to make you free. அவருடைய வார்த்தை உங்களுடைய கட்டுகளை உடைக்கிறது. His words will break all your problems. Hallelujah. Hallelujah. அவருடைய வார்த்தை நாம் வாசித்தோம், சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். We should know the truth, then truth will only make us free.
உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு பரிபூர்ண விடுதலை தர போகிறார். The Lord is going to give you a 100% good health. உங்களுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர போகிறார். 100%. He is going to give you freedom from your sins. மாந்திரிக பில்லுசூனிய கட்டுகளிலிருந்து பலவீனப்படுத்தும் ஆவிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். He is going to give you freedom from all the witchcrafts and all the works of the Satan. கடன்ன்ற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். சாப கட்டிலிருந்து. He is going to give you freedom from all your debts and all the financial problems. மனுஷன் விடுதலை தரல, தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்க போகிறது. Man has not given you freedom, only the word of the Lord is going to give you freedom. உங்களை விடுதலையாக்க போகிறார். The Son of God is going to make you free. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many people are saying amen? How many people are believing the word of the Lord? Hallelujah. 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 அந்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். We can see that word in the John chapter, verse 1, verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். And the word became flesh and dwelt among us. Hallelujah. 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 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. The word became the flesh and dwelt among us with the grace of God and the truth. அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நம்மை நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறது. Hallelujah. His grace and his truth is in us. Hallelujah. Hallelujah. அவருடைய வார்த்தை நீங்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். When you believe the word of the Lord, the Lord will do a great miracle in your life. மூன்று காரியங்கள், மூன்று different types of விடுதலையை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். Today we going to see about three kinds of freedom. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 முதல் 10 வரை ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஸ்திரீக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். We can see in John chapter 8 verse 1 to 10 we can see that the Lord gives freedom to a woman who was in sins. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவமா இருந்தால் இன்னைக்கு கர்த்தர் விடுதலை தர போகிறார். Today everyone who are waiting for a freedom from the sins, you might be asking the Lord, today he is going to give you freedom from all the sins. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு பாருங்க, வேத பாரகரும் பரிசேயரும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்துல வேத பாரகரும் பரிசேயரும் விபச்சார பாவத்தில் விழுந்த ஒரு ஸ்திரீயை கையும் களவுமாய் பிடித்து கொண்டு இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. We can see that the scribes and Pharisees brought to him a woman caught in adultery. ஹalleluya. அருமையான தேவனுடைய அந்த மகளை குற்றம் சுமத்தி அந்த மகள் மேல கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு வேகத்தோடு இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. They accused the fault on her and brought her to the Lord. The உலகம் அப்ப எப்பொழுதே குற்றம் சுமத்தும்படி குறை சொல்லும்படி தான் பார்த்து கொண்டே இருக்குங்க. The world, everyone in this world will wait to accuse to put a wrong thing on us. அதே போல அந்த மனிதர்கள் தேவனிடத்தில் அந்த ஸ்திரீயை கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டோம் என்று சொல்லி பிடித்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி மிகவும் ஒரு ஆக்ரோஷத்தோடு ஒரு வெறியோடு வர்றாங்க. Hallelujah. So we can see now see here the scribe and the Pharisees brings that woman to the Lord saying that we have caught her in this sin. அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசேயின் நியாய பிரமாணத்தில் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அதையும் சொல்றாங்க. Hallelujah. They are saying to the Lord that it is written in law which Moses wrote that you should stone the people like this. வேதபாரகர் கேக்காங்க, நீங்க நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். And they asked the Lord, what do you say? அவர் ஒன்றுமே சொல்லலங்க, தரையில குனிந்து விரலினால் எழுதினார் என்று பார்க்கிறோம். The Lord did not speak a word. He bent down and he was writing in the ground. வேதபாரகரும் பரிசேயருக்கும் கோபம் தாங்க முடியல, ஓயாம சொல்லிக்கொண்டே இருக்காங்க, இவளை என்ன செய்ய வேண்டும், இவளை என்ன செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டே இருக்காங்க. The Pharisees and the scribes were getting angry when the Lord did not speak and they asked what should we do to this woman. அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தின்படி இவளை எப்படியாவது கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று தான் திட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. They wanted to stone the woman according to the law. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, என் அன்பு இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவளில்
இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று ஹalleluya but do you know what the lord said he said any one of you who do not have sin be the first to stone her அப்படி சொல்லி கொண்டு அவர் மறுபடியும் தரையிலே குனிந்து எழுதினார் After that again he stooped down and wrote in the ground அதர் பிற்பாடு அவர் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஒருத்தரையும் அந்த இடத்திலே ஒருவரையும் காண முடியவில்லை ஹalleluya எல்லாரும் கற்களை போட்டுவிட்டு போய் விட்டார்கள் திரும்பி போய் விட்டார்கள் And after that when he looked up he found no one there to throw the stone they threw the stone down and they ran hallelujah ஸ்திரீ மட்டும் தனிமையாய் நிற்கிறார் we can see the woman was standing there alone yes நிமிர்ந்து அந்த ஸ்திரீ இடத்தில் கேட்கிறார் hallelujah we can see that the lord stood up and asked the woman உன்னில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே Where is the man who accuse you? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார். Has no one condemned you? அதற்கு அவள் சொல்கிறார் இல்லை ஆண்டவரே என்று. She said no one lord. ஆண்டவர் சொல்கிறார் அன்பான வார்த்தை ரொம்ப ஒரு அன்பான வார்த்தைங்க. Hallelujah நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாத என்று அன்பா சொல்லி அனுப்புறாரு. Hallelujah. Our lord suddenly says that even I will not condemn you go in peace and do not sin இங்க பாருங்க மனுஷனுக்கு இயேசுக்கு உள்ள வித்தியாசம் இதுதாங்க hallelujah this is the difference between the lord and the human here மனுஷன் உன்மேல குற்றத்தை சுமத்தும்படி உன்மேல குறையை கண்டு கொண்டு உன்னை கேவலப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தும்படி தான் நினைப்பான் hallelujah men will wait to accuse on you ஆனால் என் தேவன் பாருங்க எப்படிப்பட்ட பாவியும் அன்போடு அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் hallelujah but our lord is not like that he washed away all the sins of that woman and he made the woman free hallelujah அது யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி it can be any kind of sinner எந்த பாவமா இருந்தாலும் சரி whatever the sin it is தேவ சமூகத்தில் நீ அழுது கதறி வரும் பொழுது உன்னை குற்றம் சுமத்தும் மனிதர்கள் மத்தியில கர்த்தர் தலையை உயர்த்துகிற தேவன் உனக்கு விடுதலை தருகிற தேவன் When you cry to the Lord will make you free from all your accusers. மனிதனைப் போல நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல அவர்கள் தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்கிறார்கள். Our Lord does not judge like the humans. Hallelujah அவர்கள் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள். The men will see the outer world. ஆனால் என் தேவன் உன்னுடைய இருதயத்தை உடைக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிறார். But the Lord looks on the heart. Which is broken. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அருமையான சகோதரனை சகோதரியை பார்த்து கொண்டிருக்க அன்பு மகனே மகளே எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உனக்கு தரப்போகிறார் ஆமென் My dear brothers and sisters whatever the sin you are stuck in the Lord will give you freedom from man அவர் அன்பான தேவன் He is a lovable God மனிதனை போல அல்ல hallelujah He is not like the men உண்மையாகவே உண்மையில் அன்பு செலுத்துகிற தேவன் ஒருவர் உண்டால் இயேசு மட்டும்தாங்க The one person who shows true love to you that is the Lord அருமையான மகனே மகளே ஒருவர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொண்டு நிச்சயமாக எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் உனக்கு விடுதலை தருவார் My dear brothers and sisters everyone who are looking this message the Lord is going to give you freedom when you ask the lord freedom for hallelujah 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 அடுத்ததாக பார்க்கிறோம் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியிலிருந்து கர்த்தர் மகளை விடுதலையாக்குறதை பார்க்கிறோம் we can see about the next thing in luke chapter 13 verse 11 and 12 அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த மகளை விடுதலையாக்குறதை பார்க்கிறோம் And behold, there was a woman who had a spirit of infirmity 18 years Amen. And was bent over and could in no way rise herself. But when Jesus saw her, he called her to him and said to her, Praise Woman, God. You are loose from your infirmity. Hallelujah! 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 அவளை 18 வருஷமாய் பலவீனப்படுத்திக் கொண்ட அந்த பலவீனத்தின் ஆவியை கர்த்தர் முறியடித்து அந்த மகளுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம் We can see here that the Lord has given a freedom to the woman who had infirmity for 18 years. ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம்
Today, you might be listening to the word of the Lord with some sickness. The sickness which you have might be bigger. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. Whatever sickness you are facing with, the Lord is going to give you freedom from it. பார்க்கிறோம், 18 வருஷமாய் அவள் கூனியா இருந்தாள் என்று பார்க்கிறோம். We can see that here the woman has suffered for 18 years of infirmity. 18 வருஷம் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்த அவளுடைய பலவீனத்தை கர்த்தர் கண்டு அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். For 18 years she had a spirit of infirmity and she couldn't rise up and she was bent and the Lord gave her freedom by looking her. Hallelujah. 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 அந்த இடத்துல அவருடைய வார்த்தை பாருங்க, அவர் சொன்ன உடனே அப்படியே அவருடைய வியாதி நீங்கி போகிறது. We can see that when the Lord said the word, she got a freedom from her sickness. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய பலவீனங்கள் மாற போகிறது. Hallelujah. My dear brothers and sisters, when you believe the word of the Lord, now itself you are going to get a freedom from your sickness. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் whatever the sickness it is. எல்லா கட்டிகளும் மறைந்து போகும், cancer கட்டிகள். Hallelujah. All the cancers will be removed. Brain tumor மறைந்து போகும். All the brain tumor will be vanished. நடக்க முடியாத முடவ முடக்கி இருக்கிற கால்கள் கைகளை கர்த்தர் நிவர செய்து நடக்க செய்வார். All the legs and the hands which is weak will be strong. எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இறங்கி அற்புதங்களை செய்ய போகிறது. Whatever the sickness it is, the word of the Lord is going to come in your in your presence and he is going to do a great miracle in your Hallelujah. life. Hallelujah. 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 நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் அளவிற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். The Lord will do a great miracle so that you will glorify his name. நீங்கள் கர்த்தருக்கு சாட்சி சொல்ற அளவிற்கு கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். The Lord will do great miracles so that you will see testimonies you will see testimonies. எத்தனை பேர் இந்த லைவ் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருப்பார்கள் என்றால் பலவீனப்படுத்துகிற ஆவி இப்பொழுதே ஹல்லேலூயா முறியடிக்கப்பட்டு பலன் உண்டாக போகிறது, விடுதலை கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. The Lord will give freedom to your family members who have been affected by the sickness. He is going to give a freedom to you. Amen. Hallelujah. 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 என் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன். Our Lord is the one who gives freedom. என் தேவனுடைய வார்த்தை விடுதலை கொடுக்கும். The word of the Lord will give you freedom. Hallelujah. 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 அடுத்ததாக ஒரு பிசாசினால் அகப்பட்ட ஒரு மகளுக்கு விடுதலை கொடுக்கிறதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 22 வசனத்தில் பார்க்க முடிகிறது. Next we can see in Matthew chapter 15 verse 22 that the Lord gives a freedom to a daughter who was possessed by the demon. காரானிய ஸ்திரீயின் மகளுக்கு பிசாசினால் மிகவும் அலக்கழிக்கப்பட்டு வியாதியா இருக்கிறதே அங்கு வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறார். So a woman of Canaan came from that region and cried to the Lord saying, have mercy on my daughter. அலக்கழிக்கிற பிசாசினால் கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிற அந்த மகளுக்காக சுகம் வேண்டும் என்று தன்னுடைய தாய் கதறுகிறாள். She cried to the Lord for the daughter who was possessed by the demon. எப்படியாவது என்னுடைய மகளுக்கு இந்த பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டிருக்கிற மகளுக்கு விடுதலை வேண்டும். She cried to the Lord saying that I need a freedom for my daughter. ஒரு அந்நிய ஸ்திரீயா இருந்தாள். She was a person from another tribe. Hallelujah. அவள் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறாள். She knew about the Lord. இயேசு அநேக செவிடர்கள் குருடர்கள் பிசாசினால் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று அறிந்து. When she knew that the Lord had healed the lame, the blind, she came to the Lord. அவளுடைய தேசத்திலிருந்து இந்த இடத்துல வந்து தேவனிடத்துல வந்து கதறுகிறதை பார்க்கிறோம். We can see she came from her native place and she comes where the Jesus is and she cries to the Lord. Hallelujah. Hallelujah. மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். Hallelujah. The Lord gave a freedom to her seeing her cry. Hallelujah. 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 அந்த காரானிய ஸ்திரீ மிகவும் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். We can see that the Canaanite woman pleaded to the Lord with a lot of faith. Hallelujah. 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 மகள் மிகவும் வேதனைப்படுகிறாள் என்று இயேசப்பா சொல்றாரு. Hallelujah.
பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறதற்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி அங்க ஆன்சர் கொடுக்கிறார் ஹalleluya so when she said my daughter is possessed by demon he says to the woman it is not good to take the children's bread and throw it to the little dogs hallelujah 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 அவர் சொன்ன பிற்பாடு அவள் என்ன விசுவாசத்தோடு சொல்கிறார் பாருங்க so after that also we can see that what she said அந்த பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது அதிலிருந்து வருகிற மீதியான துணிக்கைகள் மீதியான துண்டுகள் கீழே கிடக்குமே she said yet even the little dogs they eat the crumbs which fall from the master's table அந்த துணிக்கைகளையும் அந்த நாய்கள் நக்குமே என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட அப்படியாவது எனக்கு என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அங்க கேக்குறதை பார்க்கிறோம் she said the little crumbs which fall from the master's table the little dogs will eat it hallelujah hallelujah அப்படியாவது எனக்கு என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் என்று கெஞ்சுகிறாள் like that can my daughter get a freedom from her sickness hallelujah உடனே அநேரமே அவள் விசுவாசித்த அந்த நிமிடமே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவள் விடுதலை ஆகிறதை நாம் பார்க்கிறோம் when she had a strong faith her daughter was made well at that time கானானிய ஸ்திரீயின் மகளுக்கு விடுதலை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை தருவார் like how the lord gave freedom to the Canaanite woman he is going to give a freedom தேவனுடைய வார்த்தையை மட்டும் விசுவாசியுங்க just believe the word of the lord சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் when you know the truth will make you free தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் விடுதலை ஆவீர்கள் when you believe the son of the lord will make you free அவருடைய வார்த்தை சத்தியம் his word is truth அவர் வார்த்தையானவர் உண்மையுள்ள தேவன் he is the word and he is the true god அவர் உண்மையாகவே மெய்யாகவே அவர் கொடுக்கிற விடுதலை பரிபூர்ண விடுதலையாய் இருக்கிறது the freedom which our lord gives is a freedom for eternal hallelujah 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 அவர் அருமையான தேவனுடைய கர்த்தரை மட்டும் அவருடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள் just believe the word of the lord it will be make you free கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும் the word of the lord will make you free சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் you shall know the truth and the truth will make you free hallelujah hallelujah கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் let the lord bless you all by this word amen